அனைவருக்கும் வணக்கம். 8ஆம் வகுப்பு மாணவர்களுக்கான அரசு உதவித்தொகையுடன் கூடிய NMMS தேர்வு சேட் பகுதி சமூக அறிவியலில் 8ஆம் வகுப்பு புவியியலில் முதல் பாடம் பாறை மற்றும் மண் என்ற பாடத்திலிருந்து ஒரு 50 மாதிரி வினாக்களின் விடைகளை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். வெல்கம் டு மணி மேத் போர்டு. இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி பாறை மற்றும் மண் இதே பாடத்திலிருந்து முக்கிய பாடக்கருத்துகள் அப்படின்ற முந்தைய வீடியோவை நீங்கள் பார்த்துருக்கணும். ஆல்ரெடி கிளாஸில் உங்களுக்கு இந்த பாடம் நடத்தியிருப்பாங்க. நாமளும் இதற்கு முன்னாடி வீடியோவில் முக்கிய பாடக்கருத்துகள் என்னென்ன அப்படிங்கிறத ஹைலைட் பண்ணி காட்டியிருப்போம். அந்த ரெண்டையும் பார்த்ததுக்கப்புறம் தான் நீங்கள் இந்த க்வெஸ்சன் பேப்பர் வீடியோவுக்கு வரணும். முதல் வினாவிற்கான ஆன்சர் பார்த்துடலாம். மெல்லிலைகள் மற்றும் கண்ணாடி போன்ற தன்மை கொண்டவை. வெளிப்புற தீப்பாறைகள். பாறைகள் 3 வகைப்படும். தீப்பாறைகள், படிவு பாறைகள், உருமாறிய பாறைகள். அந்த தீப்பாறைகளே 2 வகைப்படும். ஊடுருவிய பாறைகள், வெளிப்புற தீப்பாறைகள். இந்த வெளிப்புற தீப்பாறைகள் பற்றி சொல்கிறாங்க பாருங்கள். இப்பாறைகள் விரைவாக குளிர்வதால் மெல்லிலைகள் மற்றும் கண்ணாடி தன்மை கொண்டதாக இருக்கும். 2வது கேள்வி, பாறைகள் ஒரு வகையிலிருந்து மற்றொரு வகைக்கு மாறுவது டேஷ். பாறை சுழற்சி. நீர் சுழற்சி என்பதைப் போல பாறை சுழற்சியும் இருக்குது. உங்களுக்கு ஒரு வரைபடத்தின் மூலமாகவே புத்தகத்தில் டீட்டெயில்டாக சொல்லியிருப்பாங்க. புவியின் மேலோட்டு பகுதியில் பாறைகள் பல்வேறு இயற்கை சக்திகள் மற்றும் அக மற்றும் புற காரணிகளால் பாறைகள் ஒரு நிலையிலிருந்து மற்றொரு நிலைக்கு மாறுகின்றன. இத்தொடர்ச்சியான செயலே பாறை சுழற்சி ஆகும். 3வது கேள்வி, வண்டல் மண் காணப்படாத சமவெளி, மலை சமவெளி. வண்டல் மண் மிகவும் வளம் மிக்க மண் அப்படின்னு சொல்லலாம். அந்த வண்டல் மண்ணானது வெள்ள சமவெளியிலும் ஆற்று சமவெளியிலும் கடற்கரை சமவெளி பகுதிகளிலும் காணப்படலாம். ஆனால் மலை சமவெளி பகுதிகளில் கண்டிப்பாக இருக்காது. 4வது கேள்வி, சரியான இணையை கண்டறி, டொலிரைட், இடையாள பாறை. ஒவ்வொரு பாறைக்குமான எடுத்துக்காட்டுகள் இருக்குது. இதில் சரியான இணை எது அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும். ஒவ்வொரு பாறை வகைகளின் எடுத்துக்காட்டையும் ஒரு முறை பார்த்துட்டு வந்துடலாம். கிரானைட், டயரைட் மற்றும் எறும்புக்கள் ஆகியன அடியாள பாறைகளுக்கு சிறந்த உதாரணமாகும். டொலிரைட் இடையாள பாறைகளுக்கு சிறந்த உதாரணமாகும். அடுத்து பாருங்கள், உயிரின படிவு பாறைகள், அதற்கான எடுத்துக்காட்டு சாக், பட்டுக்கள், டோலமைட், சுண்ணாம்பு பாறைகள். இதற்கு அடுத்த வகை பௌதீக படிவு பாறைகள், அதற்கான எடுத்துக்காட்டுகள் மனப்படம் பண்ணிக்கணும். மணற்பாறைகள், மாக்கல் மற்றும் களிப்பாறை. ரசாயன படிவு பாறைகள், அதற்கான எடுத்துக்காட்டு ஜிப்சம். தீப்பாறையிலிருந்து உருமாறிய பாறை, இயக்க உருமாற்றத்தினாலும் வெப்ப உருமாற்றத்தினாலும் ஏற்பட்ட பாறைகள் வந்து நீங்கள் நினைவில் வச்சுக்கணும். கிரானைட், நைஸ் ஆகியவை இயக்க உருமாற்றத்தினால் ஏற்பட்டது. கருங்கல் பாறை பலகை பாறையாக உருமாறுகிறது. இப்போ நம்ம வினாவுக்கு போகலாம். முதல் ஆப்ஷனில் டொலிரைட் இடையாள பாறைன்னு கொடுத்துருக்காங்க. இது மிகவும் சரியானது. 2வது, டயரைட் வெளிப்புற தீப்பாறைன்னு சொல்லியிருக்காங்க, அது தவறு. டயரைட் வந்து அடியாள பாறைகளுக்கான எடுத்துக்காட்டு. நம்ம 3 பார்த்தோம், டயரைட், கிரானைட், எறும்புக்கள், இதெல்லாமே அடியாள பாறைகளுக்கான எடுத்துக்காட்டு. 3வது, டோலமைட் ரசாயன படிவு பாறை அப்படின்னு சொல்லியிருக்காங்க, அது தவறு. டோலமைட் வந்து உயிரின படிவு பாறைக்கான எடுத்துக்காட்டு. 4வது, நைஸ் பலகை பாறைன்னு சொல்லியிருக்காங்க, அதுவும் தவறு. தீப்பாறையிலிருந்து உருமாறிய பாறை. ஆகவே சரியான இணை என்பது ஆப்ஷன் 1 இருக்கிற டொலிரைட் இடையாள பாறை. கேள்வி எண் 5, மண் டேஷ் வகைகளாக பிரிக்கப்படுகின்றன. 6 வகைகளாக பிரிக்கப்படுகின்றன. சரியான விடை 6, ஆப்ஷன் 3.
கேள்வி எண் ஆறு, உப்பு படர் பாறைகள் என அழைக்கப்படுவது இரசாயன படிவு பாறை. இரசாயன படிவு பாறைகள், பாறைகளில் உள்ள கனிமங்கள் நீரில் கரைந்து இரசாயன கலவையாக மாறுகிறது. இவை ஆவியாதல் மூலமாக உருவாகின்றன. இப்பாறைகள் உப்பு படர் பாறைகள் என்றும் அழைக்கப்படுகிறது. கேள்வி எண் ஏழு, பாறைகள் அவை தோன்றும் முறையில் டேஸ் வகைகளாக பிரிக்கப்படுகின்றன. மூன்று வகைகளாக பிரிக்கப்படுகின்றன. கேள்வி எண் எட்டு, உலக அதிசயமான தாஜ்மஹால் கட்ட பயன்படுத்தப்பட்ட பாறை உருமாறிய பாறை. உங்களுக்கு தெரியுமா அப்படின்ற பகுதியில் கொடுத்துருப்பாங்க. கேள்வி எண் ஒன்பது, தவறான இணையை கண்டறி. நாலு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. கரிசல் மண் ஈரத்தன்மை, வண்டல் மண் கனிமத்தன்மை, மலைமண் காரத்தன்மை, பாலைமண் உவர்ப்புத்தன்மை. இதில் தவறான இணை என்பது வண்டல் மண் கனிமத்தன்மை அப்படிங்கிறது தான். கேள்வி எண் பத்து, தவறான கூற்றை கண்டுபிடி. நான்கு ஆப்ஷன்லேயும் தீப்பாறைகளின் பண்புகள் கொடுத்துருக்காங்க. தீப்பாறைகள் நீர்புகாத்தன்மை கொண்டவை, ஏன்னா அது ரொம்ப கடினமானது, அதனால் நீர்புகாத்தன்மை கொண்டவையாக இருக்கும். இந்த கூற்று சரி. இரண்டாவது கூற்று, உருகிய பாறை குழம்பு உறைந்து உருவானவை. இதுவும் கரெக்டு. மூன்றாவது பாயிண்ட், பாறைகள் கடினத்தன்மை உடையவை. இந்த கூற்றும் சரிதான். நான்காவது கூற்று, இப்பாறைகள் உயிரின படிமப் பொருள்கள் கொண்டவை. இதுதான் தவறானது. தீப்பாறைகளில் உயிரின படிமப் பொருள்கள் இருக்காது. ஸோ நான்காவது கூற்று தான் தவறானது. தீப்பாறைகளில் மூன்றாவது பண்பு பாருங்கள், உயிரின படிமப் பொருள்கள் இப்பாறைகளில் இருக்காது. ஆனால் படிவுப்பாறைகளின் பண்புகளில் பாருங்கள், மூணாவது பாயிண்ட்டு, இப்பாறைகளில் உயிரின படிமங்கள் உள்ளன. ஸோ அது வேறு இது வேறு அப்படிங்கிறத நீங்கள் பிரித்து பார்த்துக்கணும். கேள்வி எண் பதினொன்று, பொருந்தாததை கண்டறிக. கரும்பு, பருத்தி, கோதுமை, சணல், ஆறு மண் வகைகள்னு பார்த்தோம் இல்லையா. அதில் என்னென்ன பயிர் வகைகள்லாம் வளரும் அப்படிங்கிறத நீங்கள் நினைவில் வச்சுக்கணும். கரும்பு, கோதுமை, சணல் ஆகியவை எல்லாமே வண்டல் மண்ணில் விளையக்கூடிய பயிர்கள். பருத்தி கரிசல் மண்ணில் நல்லா வளரும். ஸோ பொருந்தாத ஒன்று பருத்தி. கேள்வி எண் பன்னெண்டு, பொறுத்துக. படிவு பாறைகள், தீப்பாறைகள், புளுட்டானிக் பாறைகள், ஹைபாசைல் பாறைகள்னு கொடுத்துருக்காங்க. தீப்பாறைகள் வந்து முதன்மை பாறைகள் அப்படின்னும் தாய் பாறைகள் அப்படின்னு சொல்லலாம். இதை நீங்கள் கண்டிப்பாக நினைவில் வச்சுருக்கணும். இப்போ தீப்பாறைகளுக்கு நேராக தாய்ப்பாறைகள் அப்படிங்கிறத நம்ம மேட்ச் பண்ணிக்கலாம். அடுத்தது, படிவு பாறைகள் என்பது அடுக்கு பாறைகள்னு சொல்லலாம். புளுட்டானிக் பாறைகள் அப்படிங்கிறது அடியாள பாறைகள், ஹைபாபைசல் பாறைகள் அப்படிங்கிறது இடையாள பாறைகள். ஆகவே சரியான விடை ஆப்ஷன் ஒன்று. பாறைகளின் வகைகள், அவற்றின் ஆங்கில பெயர்கள் தெரிஞ்சிருக்கணும். பாருங்கள், அடியாள பாறைகள் அல்லது பாதாள பாறைகள், அதாவது புளுட்டானிக் ராக்ஸ், இடையாள பாறைகள் ஹைபாபைசல் ராக்ஸ். அதே மாதிரி மூன்று முதன்மை பாறைகளின் வகைகளையும் ஆங்கிலத்தில் தெரிஞ்சு வச்சுருக்கணும். தீப்பாறைகள் இக்னோயஸ் ராக்ஸ், படிவு பாறைகள் செடிமெண்ட்ரி ராக்ஸ், உருமாறிய பாறைகள் அல்லது மாற்றுரு பாறைகள் மெட்டாமார்பிக் ராக்ஸ். கேள்வி எண் பதிமூன்று, பாறைகளால் உருவானது நிலக்கோளம். கேள்வி எண் பதினான்கு, டேசாம் நாள் உலக மண் நாளாக கொண்டாடப்படுகிறது. சரியான உடைய டிசம்பர் ஐந்து. இதெல்லாம் நேரடியான வினாக்கள். கேள்வி எண் பதினைந்து, படிய வைத்தல் என்ற பொருள்படும் லத்தீன் மொழி சொல் செடிமண்டம். கேள்வி எண் பதினாறு, இயற்கை வளங்கள் உருவாக முக்கிய ஆதாரமாக இருப்பது படிவு பாறைகள். கேள்வி எண் பதினேழு, கரிமப் பொருள்களில் உயிரினப் பொருட்களின் சதவீதம் 10%. கேள்வி எண் பதினெட்டு, கிரீன்லாந்தில் உலகின் மிக பழமையான எவ்வகை பாறைகள் கண்டுபிடிக்கப்பட்டன. படிவு பாறைகள் கண்டுபிடிக்கப்பட்டன. சுமார் 3.9 பில்லியன் ஆண்டுகள் பழமையானது. உங்களுக்கு தெரியுமா அப்படிங்கிற பகுதியில் கொடுத்துருப்பாங்க.
கேள்வி எண் 19, பின்வருவனவற்றுள் தவறான கூற்றை தேர்ந்தெடுக்கவும். மண் என்பது முக்கியமான இயற்கை வளங்களுள் ஒன்று. இந்த கூற்று சரியானது தான். மண் அரிப்பு மண்ணின் வளத்தை குறைத்து வேளாண்மை உற்பத்தியை குறைக்கிறது, இதுவும் கரெக்டு. மூன்றாவது கூற்று, மண் அரிப்பு என்பது மனித செயல்பாடுகளினால் ஏற்படுவது அல்ல, இதுதான் தவறு. மண் அரிப்பு என்பது மனித செயல்பாடுகளினால்தான் ஏற்படுகிறது. நான்காவது, அணைகள் கட்டுவதன் மூலமாக மண் வளத்தை பாதுகாக்கலாம். மூன்றாவது கூற்று மட்டும்தான் தவறு, மீதி அனைத்து கூற்றுகளும் சரி. கேள்வி எண் 20, தீப்பாறைகளும் உருமாறிய பாறைகளும் இயற்கை காரணிகளால் சிதைந்து உருவானது டேஷ் பௌதீக படிவு பாறைகள். கேள்வி எண் 21, கூற்று 1 கூற்று 2, இரண்டு கூற்றுகள் கொடுத்துருக்காங்க. முதல் கூற்று, புவியின் மேற்பரப்பில் 2000 வகையிலான கனிம வகைகள் உள்ளன. முதல் கூற்று சரி. இரண்டாவது கூற்று, புவி முழுவதும் 9 அடிப்படை கனிமங்கள் கண்டறியப்பட்டுள்ளது, இது தவறு. ஸோ முதல் கூற்று சரி, இரண்டாவது கூற்று தவறு. பாடப்புத்தகத்தில் இந்த இடத்துல இருக்கு பாருங்கள், புவியின் மேற்பரப்பில் 2000 வகையிலான கனிம வகைகள் உள்ளன என மதிப்பிடப்பட்டுள்ளது. இவற்றில் பொதுவாக புவி முழுவதும் 8 அடிப்படை கனிமங்கள் கண்டறியப்பட்டுள்ளன. கூற்று 2ல 9 சொன்னதுனால அந்த கூற்று தவறு. கேள்வி எண் 22, பாறைகளால் ஆன புவி மேலோடு டேஸ் என அழைக்கப்படுகிறது லித்தோஸ்பியர். கேள்வி எண் 23, பொறுத்துகல் மணற்பாறைகள் கருங்கல் களிப்பாறைகள் கிரானைட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க, நம்ம சரியாக மேட்ச் பண்ணணும். மணற்பாறைகள் குவாட்சைட், கருங்கல் இக்லோசைட், களிப்பாறைகள் ஸ்லேட், கிரானைட் நைஸ். கேள்வி எண் 24, பொருந்தாத ஒன்றை தேர்ந்தெடுக்கவும். வண்டல் மண், செம்மண், பாலை மண், கரிசல் மண். பாலை மண் தவிர மற்ற மூன்று மண்ணிலும் விவசாயம் நடைபெறும், பாலை மண்ணில் மட்டும் விவசாயம் செய்ய முடியாது. ஆகவே பொருந்தாத ஒன்று பாலை மண். கேள்வி எண் 25, பொறுத்துக மெட்டா, மெட்டான்னா மாற்றம், மெட்டாமார்ஃபிக்னு சொல்கிறோம் இல்லையா, மெட்டானா மாற்றம், மார்ஃபானா வடிவம். மெட்டா என்பது மாற்றம், செடிமண்டம் செடிமெண்ட்ரி ராக்ஸ்ன்னு சொல்கிறோம் இல்லையா, படிய வைத்தல் படிவு பாறைகள். இக்னியஸ், இக்னியஸ் அப்படின்னா நெருப்பு தீ சொல்லலாம். ஸோ சரியான விடை ஆப்ஷன் 1. கேள்வி எண் 26, தாய்ப்பாறைகள் என அழைக்கப்படுவது டேஸ். ரொம்ப எளிமையான கேள்வி, அதோட முக்கியமான கேள்வியும் கூட. தீப்பாறைகள். கேள்வி எண் 27, பெட்ரஸ் என்ற கிரேக்க மொழி சொல் குறிப்பது பாறை. கேள்வி எண் 28, புவியின் தோல் என அழைக்கப்படுவது மண். கேள்வி எண் 29, எரிமலையோடு தொடர்புடைய பாறைகள் தீப்பாறைகள். கேள்வி எண் 30, பொறுத்துக மண்ணின் கூட்டு பொருள்கள் கொடுத்துருக்காங்க, அந்த பொருள்களின் சதவீதத்தோடு நம்ம சரியாக மேட்ச் பண்ணணும். மண்ணின் கூட்டு பொருள்களான தண்ணீர் எவ்வளோ சதவீதம் இருக்குது, கனிமங்கள் காற்று கரிம பொருள்கள் எவ்வளோ சதவீதம் இருக்குது அப்படிங்கிறத நம்ம சரியாக மேட்ச் பண்ணணும். தண்ணீரும் காற்றும் சம அளவு, அதாவது 25% இருக்கும். கனிமங்கள் 45%, கரிமப்பொருட்கள் 5%. கேள்வி எண் 31, பின்வருவனவற்றுள் சரியான கூற்றை தேர்ந்தெடுக்கவும். மூன்று கூற்று தவறாக இருக்கும், ஒரு கூற்று தான் சரியாக இருக்கும், அது எதுன்னு பார்க்கலாம். முதல் கூற்றில், படிவு பாறைகள் பல அடுக்குகளை கொண்டது, இது சரி. படிவு பாறைகள் கடினத்தன்மை கொண்டது தவறு. படிவு பாறைகள் படிகங்கள் உள்ள பாறைகளாகும், அதுவும் தவறு. படிவு பாறைகள் 4 வகைப்படும், அதுவும் தவறு. ஸோ சரியான கூற்று அப்படின்னா முதல் கூற்று மட்டும்தான். கேள்வி எண் 32, தவறான இணையை கண்டறி. பருத்தி பணப்பயிர், கரெக்டு தான், பருத்தி என்பது ஒரு பணப்பயிர் தான். இரண்டாவது ஆப்ஷனில், தேயிலை தோட்டப்பயிர், காப்பி தேயிலை எல்லாமே தோட்டப்பயிர் தான், கரெக்டு.
மூன்றாவது நெல் மழை பயிர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க, அது தவறு, அது உணவு பயிர், கோதுமை உணவு பயிர். நாலாவது ஆப்ஷனும் சரி. தவறான இணை அப்படின்னா மூன்றாவது இணை தான், நெல் மழை பயிர்னு கொடுத்துருக்காங்க இல்லையா, அதுதான் தவறு. கேள்வி எண் 33 டேஸ் என்பது பாறைகள் பற்றிய படிப்பு, பெட்ரோலஜி. பாறைகளை பற்றி படிக்கக்கூடிய இயல், பாறையியல் ஆங்கிலத்தில் பெட்ரோலஜி. பெட்ரஸ் அப்படின்னா பாறைகளையும், லோகோஸ் அப்படிங்கிறது படிப்பையும் குறிக்குது. பெட்ரோலஜி அப்படிங்கிறது கிரேக்க மொழியிலிருந்து பெறப்பட்ட ஒரு சொல். கேள்வி எண் 34 சரியான கூற்றுகளை தேர்ந்தெடுக்கவும். முதல் கூற்று, அதிக வெப்ப அழுத்தம் காரணமாக தீப்பாறைகளும் படிவு பாறைகளும் மாற்றமடைந்து உருமாறிய பாறைகள் என பெயர் பெறுகிறது. முதல் கூற்று சரி. இரண்டாவது கூற்று, இந்த பாறைகள் கடினத்தன்மை உடையவை. உருமாறிய பாறைகள் கடினத்தன்மை அற்றவை. ஸோ இந்த இரண்டாவது கூற்று தவறு. இப்பாறைகள் படிகங்களற்ற பாறைகளாக உள்ளன. மூன்றாவது கூற்றும் தவறு. இந்த பாறைகளின் பண்புகள் படித்தீங்கன்னா இதெல்லாமே மெமரியில் வந்துடும் உங்களுக்கு. நான்காவது கூற்று, இந்தியாவில் உள்ள உலக அதிசயங்களில் ஒன்றான தாஜ்மஹால் உருமாறிய பாறைகளிலிருந்து உருவான வெள்ளை பளிங்கு கற்களால் கட்டப்பட்டது. நான்காவது கூற்று சரி. ஆகவே முதல் மற்றும் நான்காவது கூற்று சரி. சரியான உடைய ஆப்ஷன் 4. கேள்வியின் 35, இக்னியஸ் என்றால் டேஸ் என்று பொருள்படும். தீ, நெருப்பு, எது வேணாலும் சொல்லலாம், நெருப்பு ஆப்ஷன் 3. கேள்வியின் 36, கரிமப் பொருட்களால் உருவான அடுக்கு இலை மக்கு அடுக்கு. கேள்வியின் 37 கூற்றும் காரணமும் கொடுத்துருக்காங்க, ஊடுருவிய தீப்பாறைகள் படிகப்பாறைகள் என அழைக்கப்படுகின்றன. இது சரி. காரணம், பாறை குழம்பு ஆழமான பகுதிகளில் மெதுவாக குளிர்வடைவதால் படிகங்கள் உருவாகின்றன. கூற்று காரணம் இரண்டுமே சரி. கேள்வியின் 38, திரள் மண்டலம் என அழைக்கப்படுவது டேஸ், அடி மண் அடுக்கு. மண்ணின் அடுக்கு அப்படின்னு ஒரு அட்டவணை கொடுத்துருப்பாங்க, அடிமண் அது பாருங்கள், திரள் மண்டலம் என அழைக்கப்படுகிறது. கேள்வியின் 39, பொருந்தாத ஒன்றை கண்டறிக, ஓடை அரிப்பு, மலை அரிப்பு, அடுக்கு அரிப்பு, நீர் பள்ள அரிப்பு. பொருந்தாத ஒன்று மலை அரிப்பு. மண் அரிப்பில் அடுக்கு அரிப்பு, ஓடை அரிப்பு மற்றும் நீர் பள்ள அரிப்பு, இந்த மூன்றுமே மண் அரிப்பின் முக்கிய வகைகளாகும். இதில் மலை அரிப்பு கிடையாது. ஆகவே பொருந்தாத ஒன்று மலை அரிப்பு. கேள்வி எண் 40, வளமான மண் உருவாக டேஸ் வருடங்கள் ஆகும், 3000 வருடங்கள் ஆகும். கேள்வி எண் 49, சரியான இணையை கண்டறி, தீப்பாறைகள் கரிசல் மண் அப்படிங்கிறது தான் சரியான இணை. கேள்வி எண் 42, பொருந்தாததை கண்டறி, டோலமைட், ஜிப்சம், டால்க், லைம்ஸ்டோன். உயிரின படிவு பாறைகளுக்கான எடுத்துக்காட்டுகளாக சாக், பட்டுக்கள், டோலமைட், சுண்ணாம்பு பாறைகள் ஆகியவற்றை சொல்லலாம். பட்டுக்கள் ஆங்கிலத்தில் பாருங்கள் டால்க், டோலமைட். சுண்ணாம்பு பாறைகள் இங்கிலீஷில் பாருங்கள் லைம்ஸ்டோன். இந்த மூன்றுமே ஒன்று, அப்போ பொருந்தாதது ஜிப்சம் மட்டும்தான். கேள்வி எண் 43, பின்வருவனவற்றை வரிசைப்படுத்தி சரியான விடையை தேர்ந்தெடுக்கவும். மேல்மட்ட அடுக்கு, உயர்மட்ட அடுக்கு, தாய்ப்பாறை அடுக்கு, படிவு பாறைகள். மண்ணின் அடுக்குகள் தான் கொடுத்துருக்காங்க, நம்ம வரிசைப்படுத்தணும். ஃபஸ்ட் ஒன் படிவு பாறைகள், அடுத்தது மேல்மட்ட அடுக்கு, அடுத்தது உயர்மட்ட அடுக்கு, அடுத்தது தாய்ப்பாறை அடுக்கு. சரியானவுடைய ஆப்ஷன் 2. கேள்வி எண் 44, பொருந்தாத ஒன்றை தேர்ந்தெடுக்கவும். தாய்ப்பாறைகள், படிவு பாறைகள், முதன்மை பாறைகள், தீப்பாறைகள்.
இந்த தீப்பாறைகளை தான் தாய்ப்பாறைகள்னு சொல்லுவோம், முதன்மை பாறைகள்னு சொல்லுவோம். ஸோ பிறந்தாத ஒன்று படிவு பாறைகள். கேள்வி 45. சரளை மண், தேயிலை, சரளை மண்ணில் காப்பி தேயிலை போன்ற தோட்டப்பயிர்கள் விளையும். செம்மண், திணைப்பயிர்கள் விளையும். வண்டல் மண், கோதுமை, நெல், கரும்பு போன்ற உணவுப் பயிர்கள் விளையும். மலைமண், காரத்தன்மை கொண்டது. சரியான விடை ஆப்ஷன் 2. கேள்வி 46. உப்புப்படர் பாறைகள் என அழைக்கப்படுவது இரசாயன படிவு பாறை. ஆப்ஷன் 1. கேள்வி 47. அதிக அளவு கவர்தலுக்கு உள்ளாகும் அடுக்கு, உயர்மட்ட அடுக்கு. கேள்வி 48. கூற்று, இரண்டு கூற்றுகள் கொடுத்துருக்காங்க, சரியா தவறா அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும். முதல் கூற்று, உருமாறிய பாறைகள் வெளிர் மற்றும் கருமை நிற கனிமங்களை கொண்டு பட்டைகளாக காணப்படுகின்றன. முதல் கூற்று சரி. உருமாறிய பாறைகள் பெரும்பாலும் படிகத்தன்மை அற்றவை. அது தவறு. ஆப்ஷன் 3. கேள்வி 49. எரிமலையில் இருந்து வெடித்து வெளியேறும் பாறை குழம்பு, லாவா. கேள்வி 50. எப்பாறையிலிருந்து பிற பாறைகள் உருவாகின்றன. தீப்பாறையிலிருந்து எல்லா பாறைகளும் உருவாகும். அதனால தான் தீப்பாறையை வந்து முதன்மை பாறை, தாய்ப்பாறை அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சரியான விடை ஆப்ஷன் 2, தீப்பாறைகள். அவ்வளோதான். பாறை மற்றும் மண் என்ற பாடத்திலிருந்து கொடுக்கப்பட்டிருந்த 50 மாதிரி வினாக்களின் விடைகளையும் நம்ம பார்த்துட்டோம். மற்றொரு தலைப்புக்கான மாதிரி வினாக்களையும் மாதிரி வினாக்களின் விடைகளையும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.